ஹை ஐஸ் வெல்கம் பேக் டு பலம் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் வந்து பாலை வந்து வந்திருக்கு கைஸ். நீங்களே பாருங்கள், அதோ அங்கே ஒரு பாலை வந்திருக்கா. அதோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பூ விட்டுருக்கு பார்த்தீங்களா. இதனாலே இதுதாங்க ஃபஸ்ட்டு மரம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரெண்டு துண்டில் வச்சுருக்கோம் கைஸ், அதிலே இதுதாங்க கைஸ் மொதல் வந்துச்சு இந்த பாலை. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடங்கு மாதிரி இதோ ஒரு பூஜை போட்டுடலான்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொன்னாங்க. அதனால சொல்லிட்டு நானும் கேமராவை தூக்கி நான் வந்துட்டேன் கைஸ். இதோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் அங்கே ஒரு பாலை இருக்கான். இதோ பாருங்கள், இந்த பாலை தான் கைஸ் அதுக்கப்புறம் தான் பூ வரும். பூ வந்துட்டால் தேங்காய் வைக்கும் கைஸ், தேங்காய் பிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் வைக்கும் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மரத்துக்கெலாம் இதோ பொட்டு வைக்கணும் கைஸ். இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அதோ மழை, சூரியான மழை, அப்படியே தண்ணியே தேங்கிச்சு. அதனால் சொல்லிட்டு காலை வைக்கிறாரெல்லாம் சும்மா சேராக தான் கைஸ் இருந்துச்சு. அதனால் சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, லைட்டாக சேராக இருந்துச்சு. ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் கொஞ்சம் ஈரமாக இருக்கா. அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டு சும்மா பொட்டுலாம் சும்மா சூப்பராக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் இருப்பேன். ஓகேவா? அது எப்படி இருப்பான்னு தெரில, பார்த்துட்டு சும்மா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்படியே இப்படி சுற்றி பொட்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் பொட்டு வச்சதுக்கப்புறம் சும்மா அந்த மரமே சும்மா அப்படியே பளிச்சுன்னு தெரியுது கைஸ். ஆமாம், சூப்பராக இருக்கணும். அந்த மழை வந்து நல்லா அந்த மரத்தை குளிக்க வச்சுட்டு போயிடுச்சு கைஸ். ஆமாம், எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு டார்க்கஸ்ட்டாக அப்படியே தெரியுது. ஆமாம், பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சுருக்கோம். இப்போ தான் இதுதான் கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னே. ஓகேவா? முன்னே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வந்து இதோ பொட்டு வச்சுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சு முடிக்க போகிறாங்க. நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சாமிக்கு வலிக்கேற்றுறாங்க. வலிக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் இருங்க, அது வேறு எரிய மாட்டேங்குது கைஸ். அந்த எண்ணெய் இருக்குல்ல, அதனால சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுக்குது. அந்த எண்ணெய் ஏமா ஊற்றுறோம், அது வந்து எரிய எரிய அந்த எண்ணெய் வந்து அப்படி இசுக்குங்க கைஸ். ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூறு இது கைஸ், நூறு வழுக்கு, நூறு வழுக்கு, அது கூட அப்படியே ஏற்றிட்டு அது வந்து சூடு ஏறினாங்க அது ஏறுது. ஆமாம், சூடு ஏறிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஏற்றி வச்சாங்க. ஏற்றி வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த படைக்கிற பொருட்கள்லாம் எடுத்து இலையில் வைக்கிறோங்க கைஸ். ஆமாம், நீங்களே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ பாருங்கள், இதோ வெத்தி ஏற்றுறோமா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சரு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலை, வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் வளையல், அதுக்கப்புறம் இருங்க எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சு முடிச்சாச்சு கைஸ். இதுக்கப்புறம் தான் அந்த இதுலாம் இருக்குது கைஸ், அந்த புடவை கட்டத்து அதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த கோலத்துக்கு கூட போட்டு வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த பூ வைக்கிறாங்க கைஸ். பூ வார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இந்த சாமி மேலே வைக்கிறாங்க, அதை வச்சுட்டு இப்போ பார்த்தீங்களா அப்படி அழகாக இருக்கா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலையில் பார்த்தீங்கன்னா வடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வடை வச்சு பார்த்தீங்கன்னா காட்டானுங்க வந்து இது விட்டுருக்கேன் கைஸ். அந்த வீடியோ போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா, அது செயின் இது வளையல், அதுக்கப்புறம் இந்த கம்பல், அதுக்கப்புறம் டாலர், இதெல்லாம் எடுத்துன்னு வந்தோங்க கைஸ். அதுக்கு அந்த புடவை கட்டிட்டு எல்லாத்தையும் மாட்டுறதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அது கம்பல், டாலரு, இது இது அந்த வளையல், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சும்மா அப்படியே கொண்டா வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புடவை எடுக்கிறோம். புடவை எடுத்து நல்லா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிறோங்க. சுற்றின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி சொல்கிறது, அந்த புடவை அப்படியே அங்கே மாட்டணும் கைஸ் அந்த இதில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கள் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கட்டின்னு இருக்காங்க. இந்த புடவை இந்த பக்கம் கட்டிட்டு அப்படியே சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த என்னது இந்த இது ஒன்று எடுப்பாங்க கைஸ். இருங்க, இப்போ தான் எடுக்கிறாங்களா, இதை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இது மாதிரி பண்ணுவாங்க கைஸ். மறக்காமல் வீடியோ பார்க்குறங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். நோ ஸ்கிப், நோ ஸ்கிப், நோ ஸ்கிப்பே பண்ணாதீங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் அப்படியே கிளியர் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, அது வந்து எப்படி சொல்கிறது, அது அந்த புடவை மாதிரி அங்கே இருக்கணும் கைஸ். புடவை கட்டிருக்க மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே பூலாம் வச்சு அப்படியே அலங்காரம் பண்ணணும் கைஸ். ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா பூ வைக்கிறாங்க பாருங்கள். அந்த பூ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, அந்த டாலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாலர் வந்து எடுத்து வைக்கிறாங்க. அதை பாருங்கள் எப்படி இருக்கா, சூப்பராக இருக்குது.
பாருங்கள், அந்த டாலர் எடுத்து வச்சோடனே அந்த மரத்துக்கு உள்ள அந்த மதிப்பு இருக்குது பாருங்கள், அது சும்மா சூப்பராக இருக்குது கைஸ். எப்படி சொல்கிறது, கண்ணுக்கு நல்லாயிருக்கு அவ்வளோதான். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அங்கே வச்சுட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வழுக்கு அந்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு அந்த வழுக்கு எடுத்துகிட்டு அந்த கீழே வந்து இலை வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கைஸ். ஆமாம், நீங்களே பாருங்கள். இப்போ வழுக்கு எடுத்துட்டுனா வழுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இலை வைப்பேன், அதுக்கு கீழே இலை, அதுக்கு மேலே வழுக்கு. ஓகேவா, இப்போ வந்து எத்தில் பார்க்க அதை பூலாம் அதெல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வழுக்கும் எடுத்து வச்சாச்சு கைஸ். ஆமாம், எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோன்னு எனக்கே தெரியல. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் போடுங்க, லைக் போடுங்க. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா இது இது ஒருத்தங்க வழியில், அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒருத்தங்க வழியில் இருக்குங்க கைஸ். ஆமாம், இது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு ரெண்டு கை. ஆ, புரியுதா, ரெண்டு கை கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோ பாருங்க, புட்டு, வடை, வாழைப்பழம், மிக்சரு, அந்த இது கைஸ், லட்டு, மைசூர் பாக்கு, அதுக்கப்புறம் ஜிலேபி, அல்வா, எல்லாமே இருக்குது கைஸ். என்ன எதுவுமே சொல்லாத அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூஸ் கைஸ், ஜூஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு தேங்காய் வச்சுருந்தோம், அந்த ரெண்டு தேங்காயும் போட்டு தள்ளிட்டோம், உடச்சிட்டோம் கைஸ். ஆமாம், இப்போ எப்படி லாங்லேருந்து பக்கத்துக்கு சூப்பராக சூப்பராக இருக்கா கைஸ்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வழுக்கு எப்படி எரியுது பாருங்க, சும்மா சூப்பராக எரியுதா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து இது கற்பூரத்தை ஏற்றி தேங்காயை வச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயை அதில் கருப்பூரத்து மேலே காமிச்சு தேங்காயை உடச்சி அப்படியே பண்ணோம் கைஸ். அதுக்கப்புறம் தேங்காய் தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா திவாத்தனை தண்ணி மாதிரி குத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த தேங்காயை இந்த சைடு வச்சுட்டு வந்து பாருங்கள் கருப்பூரம் அப்படியே சும்மா சூப்பராக அப்படியே எப்படி சொல்கிறது அப்படியே நேராக எரியுது பாருங்கள். அதுதாங்க வேறு மாதிரி. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா அது அந்த டாலரு அந்த கம்புலாம் வச்சு சூப்பராக இருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி ஓகேவா. அதுக்கப்புறம் தேங்காய் அது வந்து செகண்ட் தேங்காய் கைஸ், அது சூப்பராக வந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இப்போ படைச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்ற டைம். ஓகே, இப்போ வந்து அதை எடுத்து இந்த புட்டும் அந்த வடையும் எடுத்து மூணு வாட்டி இந்த பக்கம் மூணு வாட்டி அந்த பக்கம் அப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கும்பிடணும் கைஸ். ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பூரத்தை காமிச்சிட்டு மூணு வாட்டி இந்த பக்கம் மூணு வாட்டி அந்த பக்கம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இந்த நான் வருவோம்னு நினைக்கிறேங்க கைஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் வேணா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள். மறக்காமல் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, இதுதான் கைஸ் நான். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் மூணு வாட்டி அந்த பக்கம் மூணு வாட்டி அந்த புட்டு வடையும் சுற்றணும் கைஸ். அதுதான் அங்கே இது அந்த எப்படி சொல்கிறது அந்த பூஜையோட சடங்கு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு வாட்டி சுற்றிட்டு நான் ஓடிட்டேன் கைஸ் கேமரா பிடிக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்களா அந்த டாலரு அந்த கம்பல் சூப்பராக இருக்கா. இங்கே ஜூமில் காமிக்கிறேன், சும்மா வேறு மாதிரி இருக்குங்க கைஸ். ஆனால் லாங்லேருந்து பார்க்க சொல்ல சூப்பராக இருக்குங்க கைஸ். ஆனால் அப்படியே எப்படி சொல்கிறது சூப்பராக இருக்கும் அதுதான். ஓகேவா, கம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தாங்க கைஸ் உங்ககிட்ட கேட்குறேன். சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப். ஓகே, பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக எல்லாத்தையும் பண்ணிடலாம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்களா டாலரு சூப்பராக இருக்கா. டாலர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிக்கலன்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாட்டி தாங்க கைஸ் ஒரே நாளில் வச்சுது எல்லா கண்ணுமே, எல்லா கண்ணும் ஒரே நாளில் வச்சு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த மரம் தாங்க கைஸ், இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து அந்த வந்து அந்த பூ விட்டுருக்கான் அதனால சொல்லிட்டு இது சடங்கு மாதிரி பண்ணுவாங்க கைஸ். ஓகேவா,